ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் ஓ ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் வந்து அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வருங்கிறதுக்காக அந்த அதிர்ஷ்டம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு சார் முயற்சி செஞ்சால் முன்னேற்றம் கிடைக்காதா நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் அதுக்கான முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ இதுக்கு என்ன வழி நம்ம வந்து முயற்சியே இல்லாமல் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் அந்த முயற்சி நான் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டுருக்குறேன் ஆனால் அதற்கான முன்னேற்றம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது முயற்சி செய்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது முத்தாய்ப்பான விதி ஆனால் அந்த முன்னேற்றம் நீ அந்த முன்னேற்றம் எந்த வயசில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்வதற்கு தான் உங்கள் ஜாதகம் நீ முயற்சி பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் முன்னேற்றம் வந்துட்டுருக்கலாம் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து முயற்சி பண்ணும் பொழுதா முயற்சி இல்லாத பொழுதா அல்லது உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும் பொழுதா அல்லது தோல்வியை தழுவும் பொழுது கூட சில பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த தோல்வியை தழுவி தழுவி முன்னேறியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனால் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த வயசில் எந்த காலத்தில் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான அமைப்பு தான் ஜாதகம்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுக்கு நான் சொல்றேன் அதே வகையில் வந்து பொதுவாக முயற்சி இருந்தால் முன்னேற முடியுமா என்று வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஒருவர் வந்து முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சிக்கான முன்னேற்றம் கிடைக்கணும் ஆனால் இன்னொருவர் பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொருவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட அதிகமாக முயற்சி பண்ணுவார் ஆனால் அதை விட அதிகமாக முயற்சி பண்ணி அவருக்கு முன்னேற்றம் கிடைக்காம இருக்கும் அவர் முன்னேற்றத்துக்கு முயற்சி கிடைக்கும் இந்த முயற்சி அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கலாம் நான் முயற்சி பண்ணுற முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு விட நான் பண்ணுற முயற்சியை விட இன்னொருவர் நம்மளை விட அதிகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சபதி அப்போ முயற்சி பண்ணால் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண முயற்சி விட அவர் பண்ண முயற்சி தானே முன்னேற்றம் கிடைக்கணும் அப்போ உங்களுக்கு உங்களுடைய முயற்சி முன்னேற்றம் கொடுக்க மாட்டலாம் இல்லையா அதனால முயற்சி பண்ணால் முன்னேற்றம் கிடைக்க அப்படின்னு கிடையாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறது பொதுவான விதி அந்த முன்னேற்றம் எந்த வயசுல கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஜாதகம் எஸ் சார் முயற்சி பண்ண முன்னேற்றம் கிடைக்காதா அதுக்கு குறிப்பிட்ட வயசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒருவர் வந்து அதாவது கடந்த காலத்தில் ஜாதகத்துறையில் வந்து சிறிய மனிதனில் இருந்து பெரிய மனுஷால் வரைக்கும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் என்னுடைய சின்ன வயசுல இருந்தே இருந்துகிட்டு இருந்தது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களில் வந்து திரைத்துறையில் இருபது இது ஒரு இளைஞர் வந்து ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் அந்த திரைப்படம் வந்து முதல் படம் திரும்பவும் சொல்கிறேன் இருபது வயதான ஒருவர் வந்து திரைப்படத்தை முத முதன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே வந்து புதுமுகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள வச்சு படம் எடுக்கிறாரு அதுவும் முதல் படமாக இருக்குது அந்த முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருபது வயசில் அந்த படம் வந்து நூறு நாள் இரநூறு நாள் ஓடி இன்றைக்கி கூட அந்த திரைப்படத்திற்கு ஒரு தனி தத்துவம் தனி மகத்துவம் தனி மரியாதை இருந்துகிட்டு இருக்குது தனி பெயரும் இருந்துகிட்டு இருக்குது அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் இருந்து நடிகர்கள் இருந்து ஏன் படத்தை தயாரித்த அந்த படத்தை வந்து எடுத்த இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசாக இருந்தால் கூட அவருடைய இந்த வயசில் கூட அவரை பத்தி பெருமையாக பேசக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு விஷயம் எப்போ அந்த இருபது வயசில் இருக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு நான் சொல்கிறேன் இருபது வயசில் எடுத்த அந்த முயற்சியை விட இப்போ அவர் வந்து அறுபது வயசுக்கு மேலாகுது அந்த இருபது வயசை விட அறுபது வயசுக்கு அதிகபட்சமான முயற்சி இருக்கும் அதிகபட்சமான அனுபவம் இருக்கும் அதிகபட்சமான திறமை இருக்கும் அதிகபட்சமான அறிவு இருக்கும் இல்லையா அப்போது இருபது வயசை விட அறுபது வயசில் அதிகபட்ச திறமை அதிகபட்ச பொறுமை அதிகபட்ச நிதானம் அதிகபட்சமான ஒரு திறமை அந்த அதிகபட்சமான அந்த முயற்சி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இதுவெல்லாம் இருந்து கூட இருபது வயசில் எடுத்த அந்த திரைப்படம் இன்னைக்கும் பேர் சொல்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்துகிட்டு போயிருக்குது அறுபது வயசில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமனிதர் வந்து ஒரு படமே எடுக்க முடியல ஒரு படம் எடுத்து அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டு அதில் வந்து மு நூறு நாள் சாதனை அல்லது மிகப்பெரிய பேர் எடுத்தது அப்படிங்கிறத விட ஒரு திரைப்படத்தை எடுக்கவே முடியல இருபது வயசில் எதுவுமே தெரியாமல் முயற்சி மட்டும் வச்சுக்கிட்டு எடுத்த திரைப்படம் இன்றைக்கி பேர் சொல்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அறுபது வயசில் அதை விட முதிர்ச்சியாக அதை விட அறிவாக அதை விட திறமையாக உள்ள அவருக்கு வந்து அதை விட அனுபவம் உள்ள அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுத்து பெயர் எடுக்கிறார் அப்படிங்கிற விட ஒரு படத்தை எடுக்கவே முடியலை எடுத்த படத்தை வெளியிடவும் முடியல அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் யதார்த்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பிட்ட மனுஷராக தாழ்த்ததற்காக சொல்லவில்லை முயற்சி முயற்சிங்கன்னு எழுத்து வச்சு நிறைய பேர் முயற்சி பண்ணி அதற்கான ஒரு ஏற்றம் கிடைக்கல அதற்கான மகிழ்ச்சிகளை நீங்கள் கவலைப்படுறீங்க இல்லையா அதற்காக தான் அந்த கதை சொல்ல வேண்டியிருந்தது இது புராணத்தில் சொல்லியிருக்குது சாஸ்திரத்தை சொல்லியிருக்குது ராமாயணத்தை சொல்லிருக்குதுன்னு சொல்ல கிடையாதுங்க நிகழ்காலத்தில் வாழுகிற இந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அது என்னுடைய அனுபவத்தில் வந்தக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா புத்தகத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு படத்தை வரைஞ்சி அதில் வந்து சில வசனங்களை எழுதிட்டு வந்து இது அவர் வாழ்ந்தார் இவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத விட நீங்கள் வாழ்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை சொல்லுவது தான் ஏஸ்ட்ரோ திரை சிக்கன் நிகழ்ச்சிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல கிடமைப்பட்டிருக்கிறேன் அதுவும் நான் சொல்ல வேண்டியதில்லை நம்ம நிகழ்ச்சியை பார்த்து எங்கெங்கோ உள்ளவங்க எல்லாம் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கை முறையும் மாற்றி இருக்கிறீங்க எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இதமாக இருக்கிறது பதமாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறது பெரியவங்களை மதிக்கிறது அதிகாலையில் எழுந்துக்கிறது குழுவை தெரியாமல் உள்ளவங்களை குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறது குலதெய்வ கோயிலில் எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது இளம் வயதில் வரக்கூடிய பருவ வயதில் வரக்கூடிய உருவ உருவத்தை பார்த்து ஏமாற காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கருத்துக்களை கேட்டு உங்களுடைய காதலை மாற்றிக்கிறது உங்களுடைய அந்த பாதையை மாற்றிக்கிறது இந்த இந்த காலத்தில் வந்து இலசகள் அப்படிங்கிறது வலைதளத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை மாறி போனால் கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தன்னுடைய வம்சாவளிக்கு கேவலப்படுத்தாம தன்னுடைய வம்சாவளிக்கு குந்தகம் விளைவிக்காம தன்னுடைய வம்சாவளிக்கு இழுக்கு நேராமல் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கிறது இந்த மாதிரி தன்னுடைய வாயால் சொல்ல முடியாத எத்தனையோ நன்மைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நடக்குது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி தான் ஒரு சில விஷயங்கள் இந்த நேரத்தில் சொல்கிறோம் அதனால் எந்த ஒரு சாஸ்திரமே நீங்கள் முயற்சி பண்ணாத நூலையில் உட்காரு கம்முன்னு உட்காருன்னு சொல்ல கிடையாது நீ எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டுரு உன்னுடைய தகுதிக்கு மிகுந்த முயற்சி பண்ணி கூட உனக்கு தேவையான நன்மை நடக்கலை அப்படின்னா அப்போ ஜாதகம் பாரு அப்போது நீ இதனால் வரைக்கும் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு என்றைக்கு பலன் கிடைக்கிதுங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் உனக்கு வந்து நாற்பது வயசில் பலன் கிடைக்குது அப்படின்னா இருபது வயசில் முயற்சி பண்ணாமல் இருக்க சொல்லு இருபது வயசுலேருந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாற்பது வயசில் நங்கூரம் பாய்ச்சின மாதிரி நீங்கள் டக்குன்னு வந்து ஆகி உட்காந்துடலாம் அந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ யாராரெல்லாம் உங்கள் கேவலமாக பார்த்தாங்களோ யாராரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக நினச்சாங்களோ அவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்குங்கிற விஷயத்தை நீங்கள் யாருமே மறந்துட வேண்டாம் அதனால் கண்டிப்பாக எந்த நேரமாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு முயற்சி பண்ணி அது தோல் வெற்றி அடைஞ்சால் சந்தோஷம்தான் ஆனால் தோல்வி அடைஞ்சால் அதை விட சந்தோஷம் நீங்க மறந்துட வேண்டாங்க என்னால் வெற்றியை மட்டுமே சந்தித்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வத்தை பாதுகாக்க முடியாது தோல்விகளை சந்தித்து வெற்றி கொண்ட மனுஷனுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனாலும் பாதிக்க முடியாத பறிக்க முடியாத செல்வத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அதை தக்க வச்சுக்க முடியும் அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு உதவ முடியும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ ஆகாத நேரமோ போதாத காலமோ ஆனால் பண்ணக்கூடிய முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க அந்த பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதற்கு மேலான வளர்ச்சி கிடைக்கும் உறுதிங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் கடவுள் பக்தியும் கடுகளவு புத்தியும் இருந்தது அப்படின்னா மலையளவு நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்